இவ்வளோ நல்லா மணி சார் படத்துக்காக எஸ்டிஆர் பண்ண ஒர்க் அவுட்ஸ், அவரோட லுக், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். பட் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மணி சாரோட ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் இருக்காருல்ல, அவர் தான் இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு காருக்குள்ள தாடி கூலர்ஸோட எஸ்டிஆர் ஏறாரு. டோருக்கு வெளியே மணி சார் நிக்கிறாரு. அநேகமா ஏதாவது சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைல்ல சந்தோஷ் சிவன் இந்த போட்டோவை ஷேர் பண்ணதோடு, இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் காம்போ ஆஃப் ஆக்டர்ஸ். மணி இஸ் அ டைரக்டர் ஹூ லவ்ஸ் இனோவேஷன்ஸ் அண்ட் வில்லிங் டு க்ரோ வித் அ பஞ்ச் ஆஃப் வெர்சட்டைல், டெடிகேட்டட் அண்ட் பஞ்சுவல் ஆக்டர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம்ல, எஸ்டிஆர் இந்த படத்துக்காக பயங்கர பஞ்சுவலா இருக்காரு, பயங்கர டெடிகேட்டடா ஒர்க் பண்றாரு, செட்டுக்கு ஆன் டைம்ல இருக்காரு. அவரோட பிசிக்கா பயங்கரமா சேஞ்ச் பண்ணதோட இந்த படத்துல அவரோட மேஜர் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு, இனி அடுத்த கட்டமா ஜோதிகாவோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்ண போறாங்களாம். இந்த படத்தோட ஸ்டோரி மீத்தேன் இஷ்யூ சம்பந்தப்பட்டது. இதுல எஸ்டிஆர் ஒரு இன்ஜினியராகவும், அரவிந்த் சுவாமி ஒரு பொலிட்டீஷியனாகவும் நடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி, அருண் விஜய் இவங்க நாலு பேருமே பிரதர்ஸா தான் படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு பிரேக்கா, அவரோட கரியர்ல அவர் கொஞ்சம் வித்தியாசமா காட்டினது கௌதம் மேனனோட வினை தாண்டி வருவாயா. இப்ப இந்த படத்தோட பார்ட் டூவா தான் கௌதம் மேனன் ஒன்றாகவே டைரக்ட் பண்றாரு. 8 இயர்ஸ்க்கு அப்புறமா கார்த்திக் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை. அப்ப த்ரிஷாவோட போர்ஷன் படத்துல கண்டினியூ ஆகுமா, இல்ல அவங்களுக்கு தான் கல்யாணமாய் போயிட்டாங்கல்ல, மேபி கெஸ்ட் ரோல்ல த்ரிஷா வருவாங்களா அப்படிங்கறது தெரியல. பட் இப்ப த்ரிஷா பேக் டு பேக் அவங்களுக்கு வெயிட்டான கேரக்டர்ஸ், சேலஞ்சிங்கான ரோல்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அரவிந்த் சுவாமியோட இவங்க சேர்ந்து நடிச்சிருக்கிற சதுரங்க வேட்டை 2, ஒரு ஹாரர் பிலிமா ரெடி ஆகிற மோகினி, விஜய் சேதுபதியோட இவங்க சேர்ந்து பண்ற 96, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா உருவாகிற குற்ற பயிற்சி, இப்படி பேக் டு பேக் பல படங்கள்ல பிஸியா இருக்கிற த்ரிஷா இப்ப பாக்ஸிங்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடியே த்ரிஷா ஜிம்ல பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இப்ப அதை தொடர்ந்து இன்னொரு வீடியோவும் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. த்ரிஷாவோட முந்தைய வீடியோ விட இந்த வீடியோல பயங்கரமான ஸ்டாமினா, ஃபுல் எனர்ஜியோட ஃபைட் பண்றாங்க. இது த்ரிஷாவோட அடுத்த படத்துக்காகவான ஒரு சிலர் கேக்குறாங்க. ஆனா இந்த ஒரு பிராக்டிஸ இவங்க லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் த்ரிஷாவோட சோஷியல் பேஜ்ல இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க யூனிசெஃப்க்கு தேங்க் பண்ணியும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. Thank you so very much UNICEF. This compilation of அப்போ ஒரு பெருசா மாஸ் ஹீரோவா ஆல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா, அப்புறமா மாஸ் ஹீரோவா மாறி 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 ரீசெண்டா இப்பதான் பிகம் மாஸ் ஹீரோ. அப்போ எப்படி இருக்காரோ இப்போ அப்படியே தான் இருக்காரு. அதே டான்ஸ், அதே இது, அதே எனர்ஜி. ஸோ அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் சொல்லணும். கொஞ்சம் மெச்சூரிட்டி, அவர் கதை சூஸ் பண்ற விதங்கள் நிறைய மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் நிறைய சோசியல் மெசேஜஸ் சொல்ற மாதிரி ஜனங்களுக்கு அவரால் என்ன பண்ண முடியும், வந்து அவர் படம் மூலமா ஜனங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ண முடியும், என்ன மெசேஜ் ஷேர் பண்ண முடியும்.